இன்றைய மன்னா. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன வசனம். அந்த சமயத்தில் மார்த்தாள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போயிருந்தார்கள். ஏனென்றால் தனக்கு அன்பாயிருந்த தன்னுடைய சகோதரனாகிய லாசருவை இழந்திருந்தார்கள். லாசரு மறித்து 4 நாளாயிருந்தது. ஆனால் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆனால் மார்த்தாளால் நம்ப இயலவில்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும். நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள், மறித்து போயிருக்கிற நிலைக்குள் அவருடைய மகிமை வெளிப்படும் போது அதில் கர்த்தர் ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு வருவார். நாம் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். மார்த்தாளுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மார்த்தாள் இழந்து போயிருந்த சகோதரனை திரும்ப பெற்றுக்கொண்டாள். மார்த்தாள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அதிலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை கொண்டு வர பண்ணினார். மார்த்தாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். மார்த்தாள் வாழ்க்கையில் இழந்ததை பெற்றுக்கொள்ள உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரே ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீங்க மார்த்தாளுக்கு நன்மை செய்தது போல எங்களுக்கும் நன்மை செய்யுங்க. உங்க மேல நாங்க விசுவாசத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய் சொன்னீங்க. உங்களுடைய மகிமையே காண கிருபை தாரும். எல்லா மறித்து போயிருக்கிற பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிப்பு உண்டாவதாக. இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய விசுவாசத்துல நாங்க உறுதியா இருக்க கிருபை தாரும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதையும் உற்சாகப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.